அதாவது ஸ்டீவ் வாக், மார்க் வாக், யூசுப் பதான், இர்பான் பதான் இந்த மாதிரி சகோதரர்கள் கிரிக்கெட்டில் சாதனை படைச்சிருக்காங்க. ஆனால் சினிமாவில் அப்படின்னு பார்த்தா ஜோதிகா, நக்மா வரட்டும், இந்த மாதிரி பல சகோதரர்கள் வந்து சாதனை படைச்சிருக்காங்க. அந்த வரிசையில் இப்போ இந்த சகோதரி வந்து பல சாதனைகளை புரிய போகிறாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ நம்ம யாரை இப்போ வெல்கம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா இவங்க நடிப்பு பக்கா, இவங்க தான் இனியாவோட அக்கா. லெட்ஸ் வெல்கம் தாரா. ரெண்டு நாளா வந்து பேசிட்டு இருந்தோமே, நீங்க இவங்க வர்ற விஷயம் சொல்லவே இல்லை என்கிட்ட. அதான் நான் திடீர் திடீர்னு பண்ணுவேன், எப்ப பண்ணுவேன் எப்படி பண்ணுவேன்னு தெரியாது, கரெக்டா ஷோ ஓபன் பண்ணிடுவேன். சோ ஆர் யூ ஹாப்பி இனியா? எஸ் ஆஃப் கோர்ஸ். ஏன்னா இவங்க வந்ததுக்கு அப்புறம் எனர்ஜி இன்னும் வேற லெவல் இருக்கும் இல்ல. தாரா வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம இனியாவோட அக்கா தான். அண்ட் எஸ் தாரா, வெல்கம் டு அவர் ஷோ. அண்ட் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் இந்த ஷோயில் வந்ததில் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறேன். அண்டு இப்படி ஒரு வீட்டிலேருந்து ஒரு ஆளை தூக்கிட்டு வந்திருக்கீங்க, அதில் இன்னும் சந்தோஷமாக இன்னும் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இனியா அவங்க வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஹீரோயினாக வந்தாங்க, நீங்கள் வந்து சன் டிவி மூலியமாக தான் தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி நான் ஒரு சின்ன மூவி முன்னாடி பண்ணியிருந்தது, ஆனால் அந்த அளவுக்கு போல. ஸோ ஃபர்ஸ்ட் தமிழ் இண்டஸ்ட்ரி மூவி தான், பட் செகண்ட் அண்ட் இட்ஸ் அ வெரி குட் என்ட்ரி த்ரூ லக்ஷ்மி ஸ்டோர்ஸ். அண்ட் லக்ஷ்மி ஸ்டோர்ஸில் வந்துட்டு ஜவஹர் சார் டைரக்டர் தான் என்னை வந்து காஸ்ட் பண்ணாங்க. அண்ட் மேம், மேம் கூட சொல்லவே லைக் எனக்கு இந்த எபிசோடெல்லாம் போதாது, இந்த டைம் எல்லாம் போதாது, மேம் கூட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா. ஏன்னா அவ்வளோ ஜாலியான பர்சன், அவ்வளோ பப்ளியான பர்சன், அவ்வளோ ஸ்வீட்டான பர்சன், ஒரு டீச்சர் மாதிரி, ஒரு அம்மா மாதிரி, ரொம்ப ஒரு கேரிங்கான ஒரு ஆக்ட்ரஸ், லீட் ஆக்ட்ரஸ். நான் இதுவரைக்கும் கொஞ்சம் நிறைய பேர் சீனியர் ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணியிருக்கு, பட் இவ்வளோ ஸ்வீட்டாக நீங்கள் பார்த்ததே இல்லை, பார்த்ததே இல்லை. அரே சார், ரொம்ப ஸ்வீட் சொல்லி ஆகணும், ஏன்னா இப்போ ரீசெண்டாக தான் அவங்களுடைய பர்த்டே வந்துச்சு, விஷ் பண்ண வித்தின் ஒரு செகண்ட் அவங்க ரிப்ளை பண்ணேன். ஆமாம், அவ்வளோ ஹாப்பியாக இது பண்ணாங்க மேம். அண்ட் அதே மாதிரி உங்களை நாங்கள் லக்ஷ்மி ஸ்டோர்ஸில் பார்த்து ரசிச்சிருக்கோம். நீங்கள் கண்ணான கண்ணையில் ரொம்ப ஒரு சின்ன நேரம் தான் நீங்கள் வந்துட்டு போவீங்க, பட் மக்களோட மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். சன் டிவியில் மட்டும்தான் நடக்கும், சின்ன திரை நட்சத்திரங்களும் பெரிய திரை நட்சத்திரங்களும் எல்லாரையும் ஈக்குவலாக வந்து பார்க்குறாங்க அண்ட் ப்ரொமோட் பண்ணுறாங்க. இந்த வகையில் வந்து கேமியோ ரோல் நான் பண்ணும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் டவுட்டாக இருந்தது, ஐயோ திடீர்னு இனியா வந்து சினிமாலாம் விட்டுட்டு சீரியல் போனாங்களோ அப்படின்ற மாதிரி. பட் நெவர், அந்த ஒரு சீக்வன்சஸே வந்து ஒரு சினிமா ஸ்டைலில் தான் கம்ப்ளீட்டாக ஷூட் பண்ணாங்க அண்டு நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஃப்ளாஷ்பேக் கேரக்டராக வந்து கௌசல்யா என்னோடய கேரக்டர் வந்து அந்த கதையோட ஆரம்பமே வந்து கண்ணான கண்ணு டைட்டில் ரோல் வந்து கௌசல்யாவில் தான் ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. திடீர்னு ஒரு வேறு மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஷூட்டிங்லேருந்து ஸ்மால் ஸ்க்ரீன் ஷூட்டிங்கை வரும்போது இப்போ ஸ்மால் ஸ்க்ரீன் பிக் ஸ்க்ரீன் அப்படின்ற வித்தியாசமே இல்லைன்ற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணுச்சு. ஸோ அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது ஒரு மூவி செட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி, கலகலப்பாக எல்லா கோஸ்டார்ஸும் எல்லோரும் நல்லா ஒரு ஹாப்பியாக இருந்தது ஆக்சுவலி. ஸோ உண்மையிலே ரொம்ப ஜாலியாக இருந்தது ஒர்க் பண்ணும்போது. அண்ட் தேங்க்ஸ் டு சன் டிவி ஃபார் தட். கண்டிப்பாக. அண்ட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து ஒர்க் பண்ணும்போது மக்கள் வந்து மைண்டில் வச்சுப்பாங்க, சன் டிவி மூலிமா வரும்போது மக்கள் மனசுலேயே வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து இனியும் இதே மாதிரி கெஸ்ட் அப்பியரன்ஸ், கேமியோ ரோல்ஸ் இல்லை சன் டிவி கூப்பிட்டா கண்டிப்பாக நடிப்பேன். சூப்பர். ஸோ எஸ், இன்னைக்கு நம்ம கூட இனியா அண்ட் தாரா தான் இருக்காங்க, அவங்க கூட தொடர்ந்து நிறைய விஷயம் பேசுற நேரத்தில் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, அதை நான் காமிக்க போகிறேன். அந்த ஃபோட்டோஸ் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஷேர் பண்ண தருதோ அதை எங்கள் கூட ஷேர் பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் வந்து இனியாஸோட ஃபோட்டோ இருக்குது, தாராவோட ஃபோட்டோ இருக்குது, மாற்றி மாற்றி நாங்கள் வந்து காமிப்போம், நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இனியா உங்களுக்கான ஃபோட்டோ இதோ. எஸ், ஹாய் மை மம்மி. வாவ் அம்மா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோடய பேக் போன், நான் இன்றைக்கு இருக்கிறதுக்கு இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கும் நான் இன்னைக்கு நானாக இருக்கிறதுக்கு காரணம் என்னோட மம்மி தான். சூப்பர், நைஸ். அண்ட் முன்னாடியெல்லாம் அவங்க வந்து ஷூட்டிங் வந்துட்டு இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் உடம்பு முடியல. ஸோ இப்போது ஷீ இஸ் டேக்கிங் ரெஸ்ட் அட் ஹோம். ஸோ அவங்க நல்ல ஒரு ஹெல்த்தாக திருப்பி வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் இனியா, நெக்ஸ்ட் ஃபோட்டோ உங்களுக்கு. வாவ், இதை பார்த்துட்டு நான் கூட ஒரு நாள் ட்ரை பண்ணேன், ஆனால் எனக்கு வரல அது. ஆக்சுவலி அந்த ஃபோட்டோ வந்து இட்ஸ் எ யோகா போஸ், யோகா டே அன்னைக்கு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராமில். மகேஷ் கிடங்கல் அப்படின்ற அவர் தான் வந்து என்னோட குரு. ஸோ அவரோட கலரி இன்ஸ்டியூட்டில் அன்னைக்கு யோகா டே அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோஷூட் பிக்சர் அது, யோகா போஸ் பண்ணுறது. மோஸ்ட்லி வந்து நான் சொன்னேன்ல, நான் எவ்வளோ சாப்பிட்டாலும் வந்து அது பேர்ன் அவுட் பண்ணிவிடுவேன். ஐ டூ ஸ்விம்மிங், யோகா, தென் டான்ஸ், டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப எனர்ஜி கொடுக்கும். நீங்கள் இவங்க ஷூட்டிங்கில் பண்ணுறதை விட இவங்க பண்ணுறது எல்லாமே ஷூட் பண்ணலாம் போல இருக்குது, நிறைய கண்டென்ட் உங்களுக்குள்ளே இருக்குது. அண்டு தாரா உங்களுக்கான ஃபோட்டோ மேடி.
இது செலிபிரிட்டி பேட்மிண்டன் லீக் டைம்ல. ஆமா, வந்து இந்த மாதிரி நான் வேலை எதுவும் வெட்டி எதுவுமே இல்லாம டைம்ல கால் பண்ணி என்னமா பண்றேன், இங்கதான் இருக்கேன்னு சொல்லும் போது, ஏறி வந்துடு இங்கதான் இருக்கேன்னு சொல்லும் போது அந்த சிச்சுவேஷன். ஐ திங்க் ஹைதராபாதோ மலேசியாவோ ஏதோ ஒரு, ஹைதராபாத், ஹைதராபாத்ல எடுத்தது. ஹைதராபாத் தானே, மாடிய பாக்கணுங்க. இல்ல ஆக்சுவலி இது வந்து 4 இண்டஸ்ட்ரீஸ் ரெப்ரசன்டேட் பண்ணி, தமிழ், தெலுங்கு, கன்னடா அண்ட் மலையாளம் செலிபிரிட்டி பேட்மிண்டன் லீக் நடந்தது. அதுல ஒவ்வொரு டீம்ல ஒவ்வொரு அம்பாசிடர்ஸ் வருவாங்க, லைக் டாப் ஸ்டார்ஸ் மேடி மாதிரி. ஸோ தமிழ் இதில் கலந்துக்கிறதுக்காக மேடி வந்தாங்க. பட் ரொம்ப 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 நைஸ் பர்சன். ஓ மை காட், ரொமான்டிக் ரோமியோ வந்து நேரில் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. மேடி சார் இப்படியே இருங்க, இப்படியே இருங்க, நிறைய படங்கள் பண்ணுங்க, இன்னொன்று நாங்கள் உங்களை பார்க்கணுன்னு ஆசையா இருக்கு. ஸோ மீண்டும் ஏதாவது ஒரு ஈவெண்ட்ல சந்திப்போம். நீங்க பார்த்தது நான் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. மின்னல் ஒரு கோடி எந்த நோய் தேடி வந்ததே. ஸோ அது வந்து ஒரு மேகசீனோட அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக எடுத்தது. அண்ட் மேடமோட நான் ஒரு ரியாலிட்டி ஷோ ஜட்ஜாக இருக்கும்போது ஒன் ஆஃப் த பேனல் ஜட்ஜாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் ஷீ ஸோ லவ்லி, டவுன் டு எர்த், அதே மாதிரி தான். அண்ட் இது பழகினா அவங்க தான் இப்போவும் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க போஸ்ட் மேரேஜ். அண்ட் ஆல்சோ ஸோ வென் ஷீ கம் பேக் டு இண்டஸ்ட்ரி ஆல்சோ அவங்க பார்க்குறதுக்கு பார்த்துட்டே இருக்கிற போல இருக்கு. நெக்ஸ்ட் பிக்சர் சென்னையில வந்து அந்த படத்தோட தமிழ் லாங்குவேஜ் 4 பாஷையில ரிலீஸ் ஆயிடுச்சு, தமிழ், தெலுங்கு, மலையாளம் அண்ட் ஹிந்தி. ஸோ சென்னையில் ஆடியோ லான்ச் வரும்போது மேடமும் சேர்ந்து போய் மேடம் வந்தாங்க. அப்போ மம்முக்காவோட கிடைச்சிருச்சு போட்டோ பிக்சர். ஆமாம், எப்போ பாரு இவங்க கூட எல்லாம் ஷூட்டிங்ல இருக்கும்போது சார் சார் போட்டோ அப்படின்னு போக முடியாதுல்ல. இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு ஒகேஷன் கிடைக்கும் போது தான் நம்ம போய் போட்டோன்னு கேட்கும் போது ஆவா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஸோ யா மம்முட்டி சார் பத்தி நிறைய சொன்னீங்க, நெக்ஸ்ட் பிக்சர் யார் இந்த குட்டி, யார் இந்த பையன், யார் இந்த குட்டி பையன், யார் இந்த முயல் குட்டி அப்படின்னு பாட்டு வச்சிருக்காங்க. எனக்கு கொண்டு போகல ஏன்னா நான் வந்து அப்போல இருந்தே இந்த கிராப் கட்டிங் எல்லாம் வச்சுட்டு டாம் பாய் ஸ்டைல ஜாக்கெட்டு பேண்ட் ஷூஸ் இதெல்லாம் போட்டு தான் அப்பவே நடப்பேன். ஸோ ஒரு நாள் வந்து ஸ்டுடியோவில் ஃபோட்டோ ஷூட் எடுக்க போகும்போது அம்மா வந்து ஃப்ராக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நான் இல்லை எனக்கு இந்த பேண்ட் சட்டை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து போட்டுட்டு அப்படியே போய் பார்த்தீங்கன்னா குட்டி கம்மல், குட்டி பொட்டு இதெல்லாம் வச்சிருப்பேன், வளையலெல்லாம் கையில் போட்டிருப்பேன், ஆனால் பேண்ட் சட்டை. ஓகே, அண்ட் ஃபோட்டோ செக்மெண்ட் பார்த்து நிறைய விஷயங்களை கூட ஷேர் பண்ணீங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஃபார் யூ, தேங்க்யூ.